அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஹெச்சிசிஎஃப் பார்த்தாச்சு, எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப் மீ சிமா மீ பேவா மீ போவா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம விகிதம் வீத சமம், அதாவது ரேஷியோ, அந்த இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விகிதம் இரண்டு அளவுகளின் ஒப்பீடு வந்து விகிதம், அதாவது ரெண்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஒப்பீடு பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் விகிதம். விகித சமம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணுறது. இப்போ ரெண்டு மதிப்பு வந்து சரி சமமாக்குறது, ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி, இல்லை ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மேலே இருக்கிற ரெண்டும் ஏசி வந்து விகித சம அறுதிகள்னு சொல்கிறாங்க, கீழே இருக்கிற பிடி வந்து இடைவிகித சமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சம பார்க்க போயிடலாம். 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதம் காண்க. 9 மாதம் 1 வருடம், 1 வருடம் அப்படின்னா 24 மாதம், அப்போ 9 மாதம் 12 மாதம், அப்போ 9 ÷ 12. இந்த விகிதம் அப்படின்னாவே ஈஸ்ட்டு அப்படின்ற அந்த குறி வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ 9 ÷ 12 அப்படின்னா ஈஸ்ட்டு அப்படின்றதுனா நம்ம டிவைடில் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு உள்ளுற மதிப்பு ஒன்று இது இப்படி இருக்குது. 9 ÷ 12 வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3/4. ஸோ இதோட விகிதம் வந்து 3:4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ:பி இஸ் ஈக்குவல் டு 5:9, பி:சி இஸ் ஈக்குவல் டு 4:7. எனில் ஏ:பி:சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏ:பி:சின்னு போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஷியோ வந்து 5:9 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 5:9 போடணும். சி வேல்யூ இதில் இல்லை, ஆனால் நம்ம வந்து ஸோ 9 வேல்யூ வந்து சிக்கு போட்டுக்கணும். இங்கே பி:சி 4:7 இருக்குது, பி:4 சி:7. முன்னாடி ஏக்கு வேல்யூ இதில் இல்லை, ஸோ நம்ம இந்த பி வேல்யூவை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதை மல்டிபிள் பண்ணிடணும். 5 × 20 = 9 = 20 = 9 = 36 = 9 = 7 = 63 இதுதான் வந்து இந்த 3 ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. வெரி ஈஸி. இது இந்த மாடலில் நிறைய சமர்ப்பணுங்க பாருங்கள். அடுத்து வந்து வேர்ட் ப்ராப்ளம் எல்லாமே, அதாவது இப்போ கணக்கு வந்து நம்ம படித்து புரிஞ்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். 60 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் 2:1 எனில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? அதாவது 2:1 அப்படின்னா மொத்தம் 3 பங்கு, 3 பங்கு வந்து 60னா 1 பங்கு வந்து 20. ஸோ நம்ம 2:1 அப்படின்னு பிரிக்கிறோம்னா 2 பங்கு வந்து 40, 1 பங்கு வந்து 20. ஸோ மாணவர் வந்து 40 பேர், மாணவி வந்து 20 பேர். ஈஸியான சம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் காண்க. மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 24 மீட்ரு, விகிதம் பார்த்தீங்கன்னா 3:2:7, அப்போ வந்து மொத்தம் 12 வருது. 12 அப்படின்னா 12 பகுதிக்கு வந்து 24னா 1 பகுதி வந்து 2 மீட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? 1 பகுதி 2 மீட்டர்னா இந்த ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2 × 3 × 2 × 2 × 2 = 7 × 2. ஸோ நம்மளுக்கு 6, 4, 14 வருது. அப்போ ஒரு ஒரு துண்டின் நீளம் பார்த்தீங்கன்னா 6 மீட்ரு, 4 மீட்ரு, 14 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் வந்து 4:5, மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மாணவ மாணவியின் விகிதம் 4:5 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது 4 பங்கு வந்து 20னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 பங்கு 20னா 1 பங்கு வந்து 5, அப்போ மொத்தம் வந்து 5 பங்குனா 5×5 மொத்தம் 25, மாணவியர் மொத்தம் 25, மொத்தம் மாணவ மாணவியர்னா 45 வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு மொத்த மாணவ மாணவிகள் கேட்கல, மாணவியரின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5×5 வந்து 25. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஏ:பி:சி கேட்டிருக்காங்க. சேம் தான், ஏ:பி = 4:6, பி:சி வந்து 18:5, ஏ:பி:சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள், 4×3 அடுத்து 6×3. ஓகேங்களா? ஈக்குவல் டு 12:18. இப்போ நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கண்டுபிடிச்சாச்சிங்களா, ஏ:பி:சி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 6:18 வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போது பி வேல்யூ வந்து 6:18 இருக்கா, 2 வேல்யூ, அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 18 வருது. அந்த 18ஆல் வந்து முன்னாடி இருக்கிற இந்த 4 மல்டிபிள் பண்ணிக்கணும், செகண்ட் இருக்கிற அந்த 6 மல்டிபிள் பண்ணிக்கணும். 4:3 வந்து 12, 6×3 வந்து 18. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி 12:18:5 இப்படியும் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் இருக்குது இல்லையா, அது மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் ஒன்று நம்ம போட்டோமே,
இந்த மெத்தட்லயே நம்ம போட்டுக்கலாம். எது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தட்ல நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு பதினாறு பென்சில் 48 ரூபானா 4 பென்சில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 16 பென்சில் 48 ரூபானா ஒரு பென்சில் வந்து 3 ரூபா, அப்போது 4 பென்சில் வந்து 12 ரூபா. இது வந்து சென்ட்ரலாக, ஐ மீன் ஷார்ட்டாக போடுறது. இப்போ விகிதம் அந்த இந்த மெத்தடில் போடணுன்னா 16 வந்து 48, 4 பென்சில் எவ்வளோ, ஏ இது வந்து ஏ, ஏ இது ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 16/48 4/A ஏ ஈக்குவல் டு 12. எப்படி இது ரெண்டு மெத்தட் எப்படி வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு மகிழுந்து 300 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே போல் மகிழுந்து செல்லும்போது 6 மணி நேரம் 30 நிமிடம் எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து மாறிலி, நேர்மாறிலி, எதிர்மாறிலி அது மாதிரி போட்டு நம்ம சமம் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ நேரம் பயணப்படுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூரமாக போகலாம். அதாவது இப்போ ஒரு மணி நேரம் பயணப்படுறோம்னா 100 கிலோமீட்டர்னா, 2 மணி நேரம் பயணப்படுறோம்னா 200 கிலோமீட்டர் போகலாம். இங்கே வந்து 4 மணி நேரத்துக்கு 360 கிலோமீட்டர்னா 6 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஸோ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா நேரம் அதிகரிக்குது, தூரம் அதிகரிக்குது. இது எப்படி கான்ஸ்டன்ட் அப்படின்னா x/y வந்து மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. x/y-னா இங்கே பாருங்கள், 4/360 இஸ் ஈக்குவல் டு 6.5/A. ஓகேங்களா? இப்போ ஏ 4A வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். இந்த பக்கம் 360 × 6.5. ஸோ நம்மளுக்கு ஏ இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து 585 கிலோமீட்டர். இந்த நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு போடுறது. இப்போ இது எதிர்மாறல் அப்படின்னா x/y இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு வரும். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் நம்ம அதை. இங்கே பாருங்கள், 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 ஆட்கள் வந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 7 ஆட்கள் வந்து 52 நாள் தான், 13 ஆளுங்க வந்து இங்கே 4 குறையும். அப்போ இது வந்து இங்கே பாருங்கள் எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா xy இஸ் ஈக்குவல் டு மாறிலி. அப்போ இதில் என்ன பண்ணணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணிக்கணும். 7×52 இஸ் ஈக்குவல் டு 13×A. இங்கே பாருங்கள் நேர்மாறலில் வந்து 4/360 4/360 போட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணணும், 7×52 போடணும். இதுதான் நேர்மாறலுக்கு எதிர்மாறலுக்கு வித்தியாசம். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். x/y இங்கே வந்து xy. ஸோ 7×52 இஸ் ஈக்குவல் டு 13×A. ஏ இஸ் ஈக்குவல் டு 7×52/13. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 28. ஓகேங்களா? 28 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கம் வந்து 120. அதே செய்தி 24 வரிகள் ஒரு பக்கம் எனில் மொத்த பக்கம் எத்தனை? அதாவது 35 வரிகள் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா மொத்த பக்கம் வந்து குறையும். அதில் வந்து 24 வரிகள் அப்படின்னு போகிறோன்னா மொத்த பக்கம் வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து குறையறது அதிகரிக்குதுன்றதுனால இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்றதுனால xy இஸ் ஈக்குவல் டு மாறிலி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 35×120 இஸ் ஈக்குவல் டு 24×A. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 35×120/24. ஸோ நம்ம இதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 35× மொத்த பக்கம் வந்து 175 சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 120 இருந்தது, இப்போ வந்து நம்மளுக்கு 175 பக்கம் வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏஎஸ் டு பி இஸ் டு சி கேட்குறாங்க. சேம் தான், இதில் இந்த மெத்தட் நம்ம பார்த்துட்டோம்ல. ஏஎஸ் டு பி அச்சு 7, சிக்கு வந்து 7 போட்டுக்கணும். பி இஸ்டு சி 6×11. ஸோ ஏக்கு வந்து 6 போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஏஎஸ் டு பி இஸ் டு சி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். 30×42×677. இங்கே பாருங்கள், ஏஎஸ்டு பி 3×4 மற்றும் பி இஸ்டு சி 8×9 எண்ணில் ஏஎஸ்டு சி கேளு, ஏஎஸ்டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக ஏஎஸ்டு பி இஸ்டு சின்னு கேட்கல, ஏஎஸ்டு சி மட்டும் கேட்குறாங்க. நாம் என்ன பண்ணணும், இதே மாதிரி போட்டுட்டு இந்த ஏசியை மட்டும் எடுத்துக்கணும். ஏஎஸ்டு சி அப்படின்னா 24×16 காமனாக டிவைட் ஆகுதுன்னா, ஆமாம் காமனாக டிவைட் ஆகுது. காமனாக 12 டிவைட் பண்ணோம்னா ஏஎஸ்டு சி வந்து 12×2×3. ஓகேங்களா? சிம்பிள், வெரி சிம்பிள். இது இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா அடுத்து பாருங்கள், ஏஎஸ்டு பி 2×3, பி இஸ்டு சி 4×5, சி இஸ்டு டி 6×3. இப்போ ஏஎஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி 4 இது வந்து கேட்குறாங்க. ஸோ 4 நம்ம போட்டுட்டு சேம் தான், 2×3 போட்டுட்டு 3×3 போட்டுக்கணும். அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற அதே வேல்யூ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு போட்டுக்க வேண்டியதான். நம்ம சென்ட்ரல் இருக்கிறது இந்த பக்கம். இங்கே 3 வேல்யூ இருந்ததுனால 4×5 சென்ட்ரல் போட்டு இந்த பக்கம் 4, இந்த பக்கம் வந்து 5. ஓகேங்களா? இங்கே 6×7 அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல 2×6. இப்போ இந்த 3 வந்து மல்டிபிள் பண்ணிடணும். 48, 72, 90, 105. ஓகேங்களா?
இதுதான் வந்து இதோட ரேஷியோ. ஒரு வேல் இஃப் இதெல்லாம் காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகுது அப்படினா டிவைட் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க a is to b is equal to 8 is to 15 b is to c 5 is to 8 c is to d வந்து 4 is to 5 னா a is to d என்னன்னு கேட்டிருக்காங்க. सेम दान सेम मेथड अदे मारी पोट्टुट्टु नाम इप्पो ए इज टू बी इज टू सी इज टू डी कंडुपिडिच्चाच्चु नम्मलुक्कु तेवैन इदु ए इज टू डी मट्टुम दान. सो 160 इज टू 600 ओकेंगला कामना 40 ले डिवाइड पण्णिरुक्कांगा 40 ले डिवाइड पण्णांगना ए इज टू डी वंदु 4 इज टू 15 इरुक्कुम इदोड आंसर ओकेंगला. இங்க பாருங்க இது மாதிரி சம்ஸ்லாம் பாருங்க a a 1/3 b 1/2 c 1/4 எனில் a is to b is to c கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு a is to b is to bin னு கேட்டிருக்காங்க. பின்னத்துல வந்து மாதிரி கேட்டிருக்காங்க. பின்னத்துல வருதுனாவே நாம என்ன பண்ணனும் காமன் பண்ணிடணும். சோ 3 2 4 க்கு வந்து lcm எடுக்கணும். lcm எடுத்தோம்னா 12. சோ இது நம்ம இதெல்லாம் 12 க்கு மாத்தறோம் அப்படினா என்ன பண்ணனும் காமனா வந்து 12 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. lcm ஆல மல்டிபிள் பண்ணிட்டாங்க. सो 1/3 × 12 1/2 × 12 1/4 × 12 सो नम्बर वो 4:6:3 अलसीएम कैपिटी एलसीएम का और इतकूड वो नाम मल्टिपल पड़ी ओके अत सा 2a = 3b = 4c एस टू बी सी केक्रा एक्वल इतना नम्बर उन्होंने सेप्रेट पड़ी a = 2/3 b = 2/3 c = 2/4 ओके वो नम्बर एलसीएम एड़कन अब थ्री टू नम्बर एलसीएम सो एलसीएम एटोम अब नम्बर वो सिक्स सिक्स वर्च अब सिक्स वो कामन त्री वैल्यूस मल्टिपल पड़ो नम्बर सिक्स मल्टिपल पड़ो अब नम्बर एन वैल्यू वन = 2/3 = 1/2 इत वो एलो सिक्स इजू 4:3 இது 1 × 1 × 6 2/3 × 6 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4 1/2 × 6 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இது கூட நம்ம × 6 எல்சிஎம் இதுதானே. சோ இதுக்கு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 6:4:3 வரும் ஓகேங்களா. नेक्स्ट वो इन वीडियो पार्ट 2 போடுறேன்.